குறைந்த முதலீட்டில் அதிக வருவாய் கிடைக்கும் வேளாண் துணை தொழில்களில் ஒன்றான ஆடு வளர்ப்பு தற்போது அதிகரித்து வருகிறது அத்தகைய ஆடு வளர்ப்பில் நோய் தடுப்பு முறைகள் மற்றும் மேலாண்மை முறைகளை விவசாயிகள் அறிந்து கொள்வதால் நல்ல வருவாய் ஈட்ட முடியும் அந்த வகையில் ஆடு வளர்ப்பில் நவீன மேலாண்மை முறைகள் குறித்து கரூர் மாவட்ட கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மைய உதவி பேராசிரியர் டாக்டர் ஆர் தினேஷ்குமார் அவர்கள் தரும் தகவல்கள் சிறு குறு விவசாயிகளில் வந்து முக்கியமா வாழ்வாதாரமா இருக்கக்கூடியது வந்து நம்ம வெள்ளாடு வளர்ப்பு மற்றும் செம்மறியாடு வளர்ப்பு தான் இதுல என்ன நம்ம வந்து முக்கியமா பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தண்ணி இல்லாத இடத்துலையும் நம்ம வந்து வெள்ளாடு வளர்த்து அவங்க வந்து லாபத்தை ஈட்டிக்க முடியும் மறுபடியும் வெள்ளாடு செம்மறியாடு வந்து பார்த்திங்கன்னா கால்நடைகளின் ஏடிஎம் அப்படிங்கிற மாதிரி பண ஏடிஎம்மாக வந்து விவசாயிகள் யூஸ் பண்ணிக்கலாம் எப்போ தேவை வருதோ அப்போ வந்து உபயோகப்படுத்திக்கிற மாதிரி இதில் வந்து முக்கியமாக நமக்கு கால்நடைகளில் கா வெள்ளாடு வளர்ப்பில் வந்து வெள்ளாடு செம்மறியாடு வளர்ப்பில் எங்கே வந்து லாபம் வரும்னு பார்த்திங்கன்னா குட்டிகள் வந்து வளர்த்தி விற்பனை செய்கிறதுல தான் நம்ம லாபம் அந்த குட்டியில் வந்து எப்படி நம்ம இறப்பிலிருந்து பாதுகாத்து எப்படி லாபகரமாக நடத்தலாம் அப்படிங்கிறது தான் முக்கியமான இது வந்து பார்க்க போகிறோம் எப்படி குட்டி மேலாண்மை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமாக வந்து குட்டி இறப்பு வந்து முக்கியம் இறப்பு எப்படி குறைக்கிறது அப்படின்னா முதல் இரண்டு மாதங்களில் தான் குட்டியோட இறப்பு விகிதம் அதிகமாக இருக்கும் அப்படி இறப்பு குறைக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்னென்ன பண்ணனும் உத்திகள் என்னென்ன ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா முதல்ல வந்து சீம்பால் கொடுக்கணும் பால் குட்டி பொ மா ஆட்டுக்குட்டி பிறந்த உடனே சீம்பால் அளவுக்கு கொடுக்குறாங்க எந்த அளவுக்கு அது நல்லா குடிச்சு தீகாதாரமாக வளருது அப்படிங்கிறது முதல்ல முக்கியம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எந்தளவுக்கு சுகாதார சுகாதாரமான முறையில் ஆடுகளை வளர்த்துறாங்க ஆட்டுக்குட்டிகளை வளர்த்துறாங்க அப்படிங்கிறது ரெண்டாவது விஷயம் மூணாவது பார்த்திங்கன்னா நோய் த தாக்குதல் இல்லாமல் எந்தளவுக்கு வளர்த்துறாங்க அப்படிங்கிறது இன்னொன்று தட்பவெட்ப நிலை மாறுதல் அதில்னால் வர்ற பிரச்சனைகள் என்னென்ன அப்படிங்கிறத பொறுத்து பார்க்கலாம் அதே மாதிரி மேஜராக நம்ம ஆட்டு குட்டியலில் என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா கழிச்சல் ஒன்று அப்புறம் நுரையீர கோளாறு இதுதான் நம்ம ஆட்டு குட்டிகள் இறப்புக்கு முக்கியமான காரணிகள் இதை வந்து ஒன்று ஒன்றா நம்ம எப்படி தீர்வு காணுவோம் அப்படிங்கிறத வந்து இப்போ பார்ப்போம் ஆடு குட்டி வந்து பார்த்திங்கன்னா சுகாதாரமான முறையில் வந்து ஆட்டுக்குட்டிகளை குட்டிகளை வளர்த்தணும் அது எப்படின்னா இப்போ ஆடு வந்து சுகாதாரமான முறையெல்லாம் என்ன நம்ம வந்து வெள்ளாடு செம்பரியாடு வளர்த்தல பார்த்திங்கன்னா நம்ம கீழே வந்து மண் தரையில் தான் வளர்த்துவாங்க எந்த யாரும் வந்து பெருசாக முதலீடு செஞ்சு நம்ம சிமெண்ட் தரைக்கு வந்து போக மாட்டாங்க அப்படி மண் தரையாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி தரையை வந்து ஒரு ரெண்டு இன்ச்சு அளவுக்கு நோண்டி எடுத்துட்டு வந்து சுண்ணாம்புத்தூளும் ப்ளீச்சிங் பவுடர் ரெண்டையும் கலந்து நம்ம தூவி விடணும் அப்படி நீங்கள் தூவது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்டுக்குட்டி வந்து ஒரே இடத்துல அடைக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அதனோட புழுக்கையும் யூரினும் போய் போய் அதை அதே இடத்துல ஈரம் உறிஞ்ச தன்மை வந்து குறஞ்சிரும் அதுக்காக நம்ம மண்ணை எடுத்துகிட்டு புதுசாக புது மண்ணை வந்து போடுறாங்க அதே மாதிரி நம்ம தீவன தொட்டியும் தண்ணீர் தொட்டியும் ரெகுலராக க்ளீன் பண்ணணும் நம்ம தண்ணி தொட்டி தண்ணி வந்து ஒரு பாத்திரத்தில் வைக்கிறோம் அப்படின்னா டெய்லி காலையில் சுத்தப்படுத்திட்டு தண்ணி தொட்டியை வந்து வைக்கணுங்க தண்ணியில் அதே மாதிரி எந்தளவுக்கு நம்ம மனிதர்கள் குடிக்கக்கூடிய தண்ணீர் எந்தளவுக்கு குடிக்க தீர்வாக இருக்குதோ அதே அளவான தன்மையுடைய தண்ணீரை தான் நம்ம வைக்கணும் இல்லை உட்புத்தன்மை அதிகமாக இருக்கிறது இல்லை கசப்புத்தன்மை அதிகமாக இருக்குது அந்த மாதிரி தண்ணீரில் வந்து குட்டிகளுக்கு வைக்கிறத வந்து தடு தவிர்க்கணும் அப்படி தண்ணீர் இருந்து வருது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் சுத்தம் பண்ணுறதுக்கு ப்ளீச்சிங் பவுடரை வந்து ஆயிரம் லிட்டரு தொட்டி இருக்குன்னா ஒரு எட்டு கிராம் ப்ளீச்சிங் பவுடர் வந்து ஒரு துணியில் கட்டி உள்ளே போட்டு ப்ளீச்சிங் பவுடரான தொட்டியை க்ளீன் பண்ணலாம் தண்ணியும் வந்து சுத்தப்படுத்திக்கலாம் இப்போ வந்து சினை ஆடுகளில் வந்து எந்தளவுக்கு அளவுக்கு அந்தளவுக்கு குட்டியோட தரமாக வந்து எடுக்கலாம் சினை ஆடுகள் பராமரிப்புனா என்னென்னா ஆட்டோட சினை காலம் ஐந்து காலம் ஐந்து மாதங்கள் அப்படின்னா நாலாவது மாதத்திற்கு மேலே வந்து அந்த சினை ஆட்டை தனியாக வந்து பிரித்து வச்சு தீவனம் கொடுக்க ஆரம்பிக்கணும் அப்படி பிரிக்கிறது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா ஆடு மற்ற ஆடுகளோடு சேடும்போது முட்டிக்கும் தீவனம் எடுக்கிற சமயத்துலையோ இல்லை மேய்ச்சலுக்கு போகிற சமயத்துலையோ இல்லை கெடா இருக்கிற சமயத்துலையோ நம்ம முட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் முட்டி அதனால் அபார்ஷன் ஆகிறது குட்டிகள் இறக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதனால் கடைசி ஒரு மாத காலம் நைட்டு த போது தனியாக அடைக்கணுங்க அதே மாதிரி குட்டிகள் வந்து குட்டி போடுறதுக்கு ஒரு ஒரு வாரம் முன்னாடி வந்து அடர்தீவனம் வந்து குறைச்சிடலாம் அடர தீவனம் அப்படிங்கிறது கடைசி ஒரு மாத காலத்தில் கண்டிப்பாக கொடுத்துணும் ஒரு இரநூத்தம்பதுலேருந்து முந்நூற்றம்பது கிராம் ஆகுது சினை ஆட்டுகளுக்கு அடர தீவனம் கொடுக்கணும் அப்படி கொடுக்கறதுனால என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா குட்டியோட எந்த எந்தளவுக்கு உடல் எடை இருக்கும் அப்படிங்கிறது வந்து அதிகமாக கிடைக்கும் அதே மாதிரி ஆடு வந்து நல்ல புஷ்டியாக வரும் அது வந்து இலைச்சி போகாமல் நல்ல திடகாத்திரமாக இருக்கும் அதே மாதிரி நீ ஒரு வாரம் குட்டி போடுறதுக்கு முன்னாடி வந்து அடர தீவனத்தையும் உலர் தீவனத்தையும் கொஞ்சம் குறைச்சிட்டு நார்ச்சத்து அதிகம் உள்ள தீவனத்தை கொடுத்தீங்கன்னா அப்படின்னா வயிறு உப்புசம் அல்லது அந்த புழுக்கு போட முடியாத பிரச்சனைகள் வந்து குறையும் அதே மாதிரி இன்றைக்கி நல்ல பால் சுரந்துருச்சு ஆடு குட்டி போட போகுது அப்படிங்கிறத பட்சத்தில் நைட்டோ இல்லை பகல்லையோ என்ன தரையில் வந்து வைக்கோலோ இல்லை உலர்ந்த தட்டைகளையோ போட்டு வச்சோம் அப்படின்னா குட்டி போட்டதுக்கப்புறம் அந்த ஈரம் வந்து குட்டி மேலே படாது ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணுறதும் மேம்பட்டு வந்து கொண்டு போய்க்கலாம் அதே மாதிரி ஆட்டு குட்டிகள் இன்றைக்கி ஆட்டு குட்டி பிறந்துருச்சு அப்படின்னா என்ன பண்ணுன்னா குட்டி பிறந்த பதினைந்துலேருந்து அரை மணி நேரம் அதுக்குள்ளே நம்ம வந்து சீம்பாவில் கொடுத்துடணும் சீம்பாலில் நம்ம என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சீம்பாலில் நார்மலாக கொடுக்குற பாலை விட புரதச்சத்து நம்ம வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை தரக்கூடிய புரத சத்து வந்து அதிகமாக இருக்கும் அது அதிகமாக இருக்கிறது மட்டும் முக்கியம் இல்லைங்க அதே வந்து ந நேரம் ஆக ஆக குட்டி போட்டு ஒரு பன்னெண்டு மணி நேரம் ஆயிடுச்சுன்னா அந்த ஜீரண சக்தி வந்து அந்த புரதத்தை வந்து உட்கொள்கிற ஜீரண சக்தி வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும் அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா குட்டி போட்டால் அரை மணி நேரம் மணி நேரம் டூ அரை மணி நேரத்தில் நம்ம ப சீம்பாலை கொடுக்க ஆரம்பிச்சிடணும் அதே மாதிரி குட்டி இன்றைக்கி போட்டுருச்சு எவ்வளோ சீம்பால் கொடுக்கலாம் ஒரு ஆட்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறுலேருந்து முந்நூறு எம்எல் அந்தளவுக்கு சிம்பால் கொடுக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஆடு இப்போ வெள்ளாடாக இருக்கும்போது ஒரு குட்டியாக இருந்ததுனால தான் பால் அதிகமாக கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ரெண்டு குட்டி மூணு குட்டி இருக்குங்களே பால் க ரெண்டு மூணு குட்டிக்கு க அதிகமாக கரெக்டாக இருக்கும் இப்போ ஒரே குட்டிக்கு அதிகமாக பால் கொடுத்தீங்கனாலும் நமக்கு வந்து வயித்தாழ இல்லை கழிச்சல் வருவதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும் அப்படி கழிச்சல் போகக்கூடாது அப்படின்னா ரெண்டுலேருந்து மூணு தடவை நம்ம வந்து ஃப்ரீக்குவன்சி அதிகமாக கொடுத்தோம் அப்படினா அந்த பால் அதிகமாக கொடுக்குறனால வர்ற கழிச்சலை வந்து நம்ம தடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம வந்து மாறுதல்களையும் பண்ணிக்கலாம் அதே மாதிரி குட்டி பிறந்துருச்சு அப்படின்னா தொப்புள் கொடி மூலமாக தான் வயிற்றுக்குள்ளே இருக்கிற குட்டிக்கு வந்து சத்துக்கள் எல்லாமே தாயிடமிருந்து குட்டிகளுக்கு போயிட்ருக்கோம் அப்படி போயிட்ருக்கும்போது அந்த குட்டி வெளியே வந்தோடனே தொப்புள் கொடி அருந்திரும் அந்த தொப்புள் கொடியை வந்து என்ன பண்ணால் ஒரு ஐந்து சென்டிமீட்டர் இடைவெளி விட்டுட்டு நம்ம நூல் கயிறால் வச்சு கட்டிட்டு அதுக்கு கீழே நறுக்கிரணுங்க அது கீழே நறுக்கிட்டு டின்சராய்டின்னு வச்சு நம்ம வந்து நினச்சி எடுத்துக்கலாம் இப்படி கொண்டு போகிறதுனால அதனோட நோய் தாக்குதலையும் குறைச்சிக்கலாம் அதே மாதிரி நம்ம தீவனமும் வந்து பார்த்தீங்கன்னா குட்டிகளுக்கு பதினைந்து நாட்கள்லேயே இருபத்தைந்து கிராம் அளவுக்கு தீவனம் கொடுக்க ஆரம்பிச்சிடலாங்க அதே வந்து வார வாரம் இருபத்தைந்து கிராம் தீவனத்தை பண்ணி அதிகம் பண்ணி ஆறாவது வாரம் ஏழாவது காலம் காலங்களில் நூற்றம்பது கிராம் அளவுக்கு தீவனம் கொடுக்க ஆரம்பிக்கலாம் தீவனம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சமயத்தில் போட்ட குட்டிகள் எல்லாமே ஒரே மாதிரியான வளர்ச்சி ஒரே மாதிரி வெயிட்டு வரணும் அப்படின்னா நீங்கள் அடதிவனம் வந்து கொடுக்கணும் நீங்கள் வந்து ஒரு மூணு மாதத்தில் நான் விற்க போகிறேன் அப்படின்னா அந்த சமயத்தில் எட்டு கிலோ வரணும் அப்படின்னா அறதி இனத்தை கொடுத்தீங்கன்னா அப்படி தான் நீங்கள் நினைக்கிற வெயிட்டை வந்து எடுக்க முடியும் அறதி இனம் இல்லாமல் மேய்ச்சலேயே வளர்க்கும்போது உங்களுக்கு அந்த அதற்குரிய வெயிட் வந்து கம்மியாக இருக்கும்னு வச்சுங்களேன் வெயிட் கெயின் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டெய்லி வெயிட் கெயின்னு சொல்லுவோம் டெய்லி தினமும் எவ்வளோ ஒரு ஆட்டுக்குட்டி வந்து வ உடல் எடை கூடுது அப்படிங்கிறது வந்து அடதி கொடுக்க கொடுக்க தான் உடல் எடை கூடும் நார்மலாக பார்த்தீங்கன்னா ஐம்பதுலேருந்து நூறு கிராம் வரைக்கும் கூடணும் அதே மாதிரி விற்பனை வந்து ஆறு மாதம் இதில் கொடுக்க போகிறோம் இல்லை எட்டு மாதத்தில் கொடுக்க போகிறோம் அப்படின்னா உடல் எடையை பொறுத்து நம்ம வந்து இடை இடையை வந்து நிர்ணயம் பண்ணிக்கலாம் அதே வந்து மார்க்கெட்டில் விற்கிறப்ப நம்ம பெரிய தப்பு என்ன பண்ணுறோம்னா ஆட்டு குட்டிகளை எடை போட்டு கற்றுக்கணும் எடை போட்டு இப்போ பத்து கிலோ ஆடு இருக்குது அப்படின்னா அதில் கறி எவ்வளோ கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சில் ஐம்பது சதவீதம் ஐந்து கிலோ கிடைக்கும் அந்த ஐந்து கிலோ மார்க்கெட் ரேட்டில் எவ்வளோ வருது அதுக்கு நம்ம விலை நிர்ணயம் பண்ணிவிட்டு தலை கால் இது எல்லாத்துக்குமே விலை வேண்டும் மொத்தம் விலையை நம்ம நிர்ணயம் பண்ணிக்கணும் அதை வச்சு நம்ம ஒரு ஆட்டோட விலையை வந்து நம்ம நிர்ணயம் செஞ்சு விற்றோம்னா லாபகரமாக கொண்டு போகலாம் அதே வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று ஆடு குட்டிகளை வந்து கொழுக்க வைக்கிறதுன்னு சொல்லுவோம் அது எப்படின்னா மூணு மாதம் வரைக்கும் ஆடு தா தாயோட இருக்கிற ஆட்டை வந்து பிரித்து மூணு மாதத்துலேருந்து எட்டு மாதம் வரைக்கும் நீங்கள் தனியாக வந்து தீவனம் கொடுத்து வளர்க்கணும் அப்படி கொடுக்குறப்ப மூணு மாதத்தில் எட்டு கிலோ இருக்க குட்டி எட்டு மாதத்தில் வந்து பதினஞ்சு கிலோ வருங்க ஆறு மாதத்தில் ஆறு மாதத்தில் பதினஞ்சு கிலோ வரும் எட்டு மாதம் ஒம்பது மாதத்தில் வந்து இருபது கிலோ வந்துருங்க நூறுலேருந்து நூற்றி இருபது கிராம் டெய்லி வந்து வளரணும் இது எப்படி வளரும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் நூற்றம்பதுலேருந்து இரநூறு கிராம் அடர் தீவனம் கொடுக்கணும் எந்தளவுக்கு நீங்கள் பச்சை புல் கொடுக்குறீங்க அடத்தி உணவு அந்த அளவுக்கு அடரதிவனும் டெய்லி வந்து கொடுக்கணும் நூற்றம்பதுலேருந்து இரநூறு கிராம் கொடுக்கணும் அறதிவனத்தோட முக்கிய பங்கு உள்ள உட்கூறுகள் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மக்காச்சோளம் சோளம் கம்பு இதெல்லாம் ஒரு பங்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம புண்ணாக்கு வகைகள் ஒரு பங்கு இருக்கும் தவிடு வகைகள் ஒரு பங்கு இருக்கும் அது இல்லாமல் நமக்கு தாது உப்பு கலவையும் உப்பு இருக்கும் இதுதான் அறதிவனத்தோட கலவை அதே மாதிரி தாது உப்புகள் பற்றாக்குறை இருக்கிற சமயத்தில் நம்ம வந்து தாது உப்பு கட்டி வந்து நம்ம ஆடுகளுக்குன்னு தனியாக பிரத்யேகமாக இருக்குது நம்ம தால்நடை கால்நடை மருத்துவக் கல்லூரி இதுலேயும் வந்து தாது உப்பு கட்டி இருக்கு அதை வச்சு நீங்க தாது உப்பு பற்றாக்குறையை நீக்கலாம் தாது உப்பு பற்றாக்குறை இருந்தது அப்படின்னா ஆடுகள் என்ன பண்ணணுன்னு வந்து மண்ணு தீங்குறதோ இல்லை செவத்து நக்கிறதோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் அதையும் வந்து நம்ம தாது உப்பு கட்டி கொடுக்கறது மூலமா நம்ம வந்து முழுமையா தவிர்க்கலாம் மேலும் விவரங்கள் பெற டாக்டர் ஆர் தினேஷ்குமார் அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது ஒன்பது நான்கு மூன்று இரண்டு ஏழு எட்டு நான்கு இரண்டு ஆறு என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்